வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் ஆழ்ந்த துரிய தவம் ஏற்றினோம் இந்த துரிய தவம் என்பது எதற்காக என்று சிந்தனை செய்து பார்த்தால் இந்த தற்சோதனை செய்வதற்கு இந்த துரியதவம் என்பது மிகவும் அவசியம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் ஏன் துரியதவம் செய்துவிட்டு தற்சோதனை செய்ய வேண்டும் ஆக்கினை தவத்திலேயே தற்சோதனை செய்திருக்கலாமே நாம் பயிற்சியிலே தவம் எடுக்கிறோம் அதன் பிறகு சாந்தி தவம் செய்கிறோம் எப்பொழுது தற்சோதனை என்ற அகத்தாய்வு என்று வருகிறோமோ அந்த இடத்தில் நாம் துரிய தவம் எடுத்திருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் அதில் என்ன நிகழ்கிறது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் துரிய தவம் செய்ய செய்ய செய்யத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லவைகளெல்லாம் நல்லவைகளாகவே தெரியும் தீயவைகளெல்லாம் தீயவைகளாகவே தெரியும் ஓ அப்படி என்றால் அப்போ சாதாரணமாக அப்படியெல்லாம் தெரியாதா அப்படின்னு நம்ம மனம் கேட்கும் சாதாரணமாக மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் பார்த்தோன்னா நான் நல்லதையே தான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் பொதுவாக நல்லவைகளெல்லாம் தீயவைகளாகத்தான் சமுதாயத்தில் தெரியும் தீயவைகளெல்லாம் நல்லவைகளாக தெரியும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் சமுதாயத்தை பாருங்கள் ஒரு தீய செயலுக்காக உங்களது நண்பர்களையோ அண்டை வீட்டாரையோ அழைத்தால் உடனடியாக ஆர்வத்தோடு கிளம்பி வருவார்கள் ஆனால் இப்படி ஒரு சாதனை மார்க்கம் இங்கே ஒரு ஆழ்நிலை தவம் தற்சோதனை இந்த மாதிரி வகுப்பல் நடக்கிறது வாழ்க்கையை பற்றியும் இயற்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் இவர் பல வழக்கங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த சமுதாய மக்களை அழைத்து பாருங்கள் இதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசரம் என்று கேட்பார் இதெல்லாம் வயசான காலத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்பாங்க வயசான காலத்தில் தெரிந்து என்ன செய்வது அதாவது இதெல்லாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையே இல்லை அப்போ இந்த நல்லதுக்கெல்லாம் என்ன ஆகாது இதெல்லாம் இப்போது தேவையில்லை என்ற அளவில்தான் தான் சமுதாயத்தில் தெரியும் அப்போ அது இந்த துரியதவம் ஏற்ற 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 நல்லவைகள் நல்லவைகளாகவே தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம நல்லவைகள் நல்லவைகளாக தெரியறதை விட நமக்கு இப்போ என்ன முக்கியம் என்று சொன்னால் தீயவைகள் தீயவைகளாக தெரிய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் இந்த தற்சோதனை என்பதிலேயே இந்த தற்சோதனை அகத்தாய்வு என்பதிலேயே கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்துலேருந்து எண்பது சதவிகிதம் நாம் விட வேண்டியது மட்டும்தான் இருக்கு விட வேண்டியது தான் இன்னும் சொல்லப்போனால் நூறு சதவிகிதம் விட வேண்டியது தான் வச்சுக்கோமே விட வேண்டியது தான் இருக்கிறது எதை விட வேண்டியது கெட்டதை விட வேண்டும் அப்போ கெட்டது கெட்டதாக தெரிய வேண்டும் அல்லவா அப்போ இவ்வளவு காலமாக நமக்கு தெரியவில்லையே அப்போ துரியதவம் செய்யும் போது அது தெளிவாக தெரியும் அப்போ தெரிந்த பிறகு அதனால் துரியதவம் செய்த பிறகு நாம் தற்சோதனை செய்வதுதான் முறையாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் அந்த துரியதவம் இயற்றிவிட்டு தற்சோதனை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மகர்ஷி அவர்கள் நமது வேதாத்திரிய மையங்களிலே எந்த சிந்தனை உரை கொடுத்தாலும் சற்று நேரம் துரிய தவம் ஏற்றிவிட்டு தான் அந்த சிந்தனை உரை கொடுப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இதே ஒரு நிலைதான் சரி அப்படிப்பட்ட நிலையிலே இப்போ இந்த தற்சோதனையில் முக்கியமாக என்ன நிகழ்கிறது என்றார் உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் இந்த மூன்று தான் இதுதான் தற்சோதனை உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லது செய்தல் இந்த மூன்று வார்த்தைகளிலே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தின் ஒரு இரண்டு அங்கங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கும் ஆன்மீகத்தின் இரண்டு அங்கங்கள் என்ன என்று கேட்டால் ஆன்மீகத்தை ஒரு இரண்டு கண்களாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒன்று இறை உணர்வு இன்னொன்று அறணறி இறைவுணர்வும் உணர்வும் இந்த உலகில் உள்ள அனைத்து மதங்களும் இந்த இரண்டை மட்டும்தான் கூறுகிறது என்று மகரிஷி சொல்லுவாங்க அனைத்து மதங்களின் சாரத்தை எடுத்து பார்த்தால் அதில் என்ன இருக்கும் என்று பார்த்தால் அந்த இறை உணரும் அறணியும் மட்டும்தான் இருக்கும் அதற்கான அதை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் இறுதியாக இந்த இறை உணர்வு அறநறி இந்த இரண்டே ரெண்டு மட்டும்தான் அந்த இறை உணர்வு என்பதுதான் உள்ளதை உணர்ந்தது உள்ளதை உணர்ந்திருந்தா அதான் அதுக்கு தான் இறை உணர்வு அப்போ அந்த உள்ளதை உணர்ந்தால் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அல்லதை தவிர்க்கலாம் அடுத்து மூணாவது ஸ்டெப்பு நல்லதை செய்யலாம் இதுதான் ஸ்டெப் இவ்வளவுதான் இதில் பெரும் பகுதி நமது வாழ்க்கை எதிர்ப்பு இந்த அல்லதை தவிர்த்தல் என்பதிலேயே நமக்கு பெரும்பான்மையான நேரம் அதில் செலவாகி விடுகிறது அல்லதை தவிர்த்தல் என்பது இன்னொன்று இந்த அல்லதை தவிர்த்தல் என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அது பல காலமாக பழகி 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 பழக்கமாக அதுவே நமது வழக்கமாகவும் ஆகி மயக்க நிலையில் நம்மிடம் அழுத்தமான பதிவாக பதிந்து விட்டது அதனால் அதை எடுக்க முடியல எடுக்க முடியல அப்போ அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இது எத்தனை தலைமுறையாக பதிந்த பதிவு எங்கள் தலைமுறையே இப்படி தாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள்லாம் இப்படி தாங்க அப்படின்றோம் அப்போ எத்தனை வருடம் தாத்தாவே அப்படி இருக்காருன்னா அவருடைய தாத்தா எப்படி இருந்திருப்பார் எவ்வளவு பதிவுகள் இருந்திருக்கும் இதன் அடிப்படையிலே தானே நாம் நமது எண்ணங்கள் எழுகிறது அடுத்து நாம் என்ன மாறாத அப்படிங்கிறதுக்கெலாம் உள்ளே போவோம் அப்போ இதில் அந்த அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஆழமாக பதிந்து விட்டது அப்போ அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எப்படி அதை எடுப்பது என்றால் இப்போ ஒரு டெய்லி ஒன்றரை மணி நேரம் அகத்தாய்வு பயிற்சி என்று ஐந்து நாள் பயிற்சி என்று அகத்தாய்வு பயிற்சி கொடுக்கிறோம் இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருந்த எடுத்து விட முடியுமா என்றால் முடியவே முடியாது எடுக்கவே முடியாது ஏன் என்று சொன்னால் அதனுடைய அழுத்தம் அவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது மகரிஷி அவர்கள் வில் பவர் என்று சொல்வார்கள் ஒரு பதிவு அதற்கு என்று ஒரு வில் பவர் என்று ஒன்று உண்டு அந்த வில் பவர் எவ்வளவு இருக்கிறதோ அதை விட சற்று அதிகமான வில் பவர் நமது மண் மனதின் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தால்தான் அதை நாம் என்ன முடியும் தவிர்க்க முடியும் அதை வெளியேற்ற முடியும் அப்போ அந்த பதிவுனுடைய அழுத்தத்தை விட இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நமது என்ன இருக்க வேண்டும் இந்த தற்சோதனையின் அழுத்தம் இருக்க வேண்டும் அப்போ தான் அதை வந்து மாற்ற முடியுமே தவிர இல்லாட்டி முடியாது இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இப்போ இருநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருக்கிறோம் இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த இருநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கும் அந்த பழக்க பதிவுகள் என்று சொல்கிறோமே அந்த அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் எழுகிற அந்த பதிவுகள் அதாவது தீய பதிவுகள் என்று வைத்துக்கொள்வோம் அவை ஒரே மாதிரி அழுத்தமாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை இருக்காது அதாவது இப்போ நாம் ஒரு தீய செயலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது பதிவாக இருக்கிறது அந்த பதிவு என்பது அதற்கு இரண்டு வேலைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் இரண்டு வேலைகள் என்னென்ன வேலை ஒன்று காலத்தால் விளைவாக வரும் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அது பெரிய சப்து அப்புறம் பின்னாடி பார்ப்போம் இன்னொன்று என்ன செய்யும் அந்த பதிவு காலத்தால் விளைவாக வந்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பதிவு நீங்கிவிடும் ஆனால் அந்த காலத்தால் விளைவாக வரும் வரை அந்த பதிவு இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா சரி இருந்துட்டு போட்டுமே இருந்து கொண்டே இருக்கட்டுமே அது வாட்டுக்கு உள்ள கருமையத்தில் கிடக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அது சும்மா இருக்கிறது இல்லை அந்த பதிவு சும்மா இருக்குதா இல்லை அது என்ன பண்ணுது அது என்னமாக வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு பதிவு விளைவாக வருகிறது என்று சொன்னால் ஒரு முறைதான் விளைவாக வரும் விளைவாக வந்துவிட்டால் அந்த பதிவு நீங்கிவிடுகிறது ஆனால் அதற்கு முன் அது ஒரு முறைதான் எண்ணமாக வருமா இல்லை எத்தனை முறை வந்தாலும் எண்ணமாக வரும் பல லட்சம் எண்ணங்களாக பல லட்சம் தரவை கூடாத எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும் அந்த பதிவு இருந்து கொண்டிருக்கும் வரை அந்த எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இப்போ அப்படி வருதுன்னு வச்சுக்கோ வந்து ஒரு அதே செயலை மீண்டும் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே செயல் அதே துன்பம் கொடுக்கும் செயல் மீண்டும் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது வேறு ஒரு பதிவாக பதியுமா இல்லை அதே பதிவு இன்னும் அழுத்தமாக பதிந்துவிடும் அவ்வளவுதான் இதான் வில்பவர் வில்பவர்னு சொல்லிட்டு இருக்கோம் விழிப்பவர்னா என்ன ஒரு அழுத்தமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவு அது எண்ணமாக மீண்டும் வரும்போது அதே எண்ணத்தை மீண்டும் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த பதிவு மீண்டும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெற்று விடுகிறது அல்லவா அப்ப என்ன ஆகிறது அது இன்னும் கொஞ்சம் விழிப்பவர் கூடியிருது அந்த பதிவுக்கு வேகம் ஜாஸ்தி சரி அப்போ அவ்வாறு விழிப்பவர் கூடிக்கிட்டே வருது அப்படி அழுத்தமாக மாறிக்கொண்டே வருகிறது இப்போ அந்த அழுத்தம் கூட 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 விளைவு வரக்கூடிய இடத்திலும் அது விளைவு கடுமையான விளைவாக வரும் அதுவும் அழுத்தமான விளைவாகத்தான் வரும் அதனால தான் நம்மெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெரிய தவறெல்லாம் செய்யறது இல்லைங்க ஆனால் வாழ்க்கையில் எனக்கு பெரிய கஷ்டமெல்லாம் வருதுங்க நீங்கள் செயல் விளைவு தத்துவம் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஒரு செயலுக்கு விளைவு வரணும்னு சொல்றீங்க ரைட்டு நான் ஒன்றும் அப்படி பெரிய செயலெல்லாம் செய்கிறதே இல்லையே ஆனால் எனக்கு வரக்கூடிய விளைவு எல்லாம் பெருசாக வருதே அப்படின்னு கேட்டால் சிறிய செயலைத்தான் செய்கிறீர்கள் சிறிய செயலை செய்கிறீர்களா செய்து கொண்டே இருக்கிறீர்களா அப்படி அப்படித்தான ஒரு கேள்வி வரணும் சிறிய செயலை செய்கிறோமா அல்லது செய்து கொண்டே இருக்கிறோமா செய்து கொண்டே இருக்கிறோமே மீண்டும் மீண்டும் அது என்னமாக வருது மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்கிறோம் மீண்டும் மீண்டும் இப்போ மீண்டும் 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 அதே செயலை செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாதாரண ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறோம் கடையில் எந்திரிச்சோன்னே நல்ல ஃபில்டர் காஃபி வேணும் சாப்பிட்றோமா எத்தனை வருஷமாக சாப்பிட்ருப்போம் இது நல்ல செயலா கெட்ட செயலா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னோம்னா இது தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்சி அந்த ஃபில்டர் காஃபி சாப்பிட்லன்னா உயிர் போயிடும் சார் யாருக்காவது அப்படி உயிர் போதான்னு பார்ப்போம் எங்கே விட்டுருங்க ஒரு பத்து நாள் விட்டுருங்களேன் பார்ப்போம் எங்கள் உயிர் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம் நிச்சயமாக போகாது அப்படி இல்லை பழக்கம் பழக்கத்தில் தானே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை வருடம் செய்திருப்போம் ஆமாம் இன்னைக்கு அறுபது வயசு ஆகுதுன்னா அது நாற்பது வருஷமாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படியா இப்போ உங்கள் அப்பா என்ன சாப்பிடுவார் எங்கள் அப்பாவும் இதே காஃபி தான் சாப்பிடுவார் அவர் எத்தனை வருஷம் சாப்பிட்டார் இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா அந்த அழுத்தம் எவ்வளோ விருக்கு பாருங்க அழுத்தம் இப்படி தான் அதாவது மனித வாழ்க்கை எப்படி போகுதுன்னா இப்படி நல்லா அப்படியே அழுத்தம் பெற்று அழுத்தம் வில் பவரை கூட்டி என்ன பண்ணிடுறாரு அந்த வில் பவரை கூட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து பையண்டை கொடுத்துட்றாரு அவன் அதுக்கு மேலே ஒரு வில் பவரை கூட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்போ இது காலத்தால் விளைவாக வரும்போது அது எப்படி வரும் கடுமையான விளைவாகத்தானே வரும் நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலையே ஆமாப்பா சின்ன சப்பு தான் செஞ்சேன் டெய்லி காலையில் காலையில் செஞ்சுக்கிட்டே வந்தேன் கேட்டா அது மொத்தம் சேர்ந்து என்ன அது விளைவாக வருகிறது அப்போ என்ன ஆகிறது அந்த பதிவு அழுத்தம் பெற்ற பதிவாக இருக்குது அப்போ இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள் அதனுடைய வில் பவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுகளுக்கும் வித்தியாசமான வில் பவர் இருக்கும் அப்போ நாம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் அகத்தாய் பயிற்சின்னு கலந்துக்கிட்டு அஞ்சு நாள் பயிற்சி முடிச்சிட்டோம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் ரைட்டு முடிஞ்சது என்று இன்றைக்கு சென்று விடுகிறார்கள் அஞ்சு நாளில் முதல் நிலை அகத்தாய் பயிற்சி முடித்தாச்சு முடித்தாச்சா என்ன முடித்தாச்சு இப்போது இங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்துக்கு அளவுக்கு நாம் எத்தனை முறை அதை மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் அந்த வில் பவர் கூடுமே தவிர இல்லாட்டி இருக்காது ஏன் இப்போ இன்றைக்கி இந்த தற்சோதனை பயிற்சியில் ஏற்கனவே கலந்து கொண்டவங்க தான் நிறைய பேர் கலந்துக்கிறோம் இன்றைக்கி இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் இருக்கிறோம் இதில் எத்தனை பேர் மீண்டும் 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 கலந்து கொண்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ நம்ம பேசுறது கேட்கும்போது இதை ஒரு நூறு தடவை கேட்டிருப்போம் நூறு தடவை கேட்டிருந்தாலும் இப்போ கேட்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஆமாம்மா இதை அன்னைக்கே கேட்டோம் ஆனால் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் ஆனால் அதை என்ன பண்ணலை செயல்படுத்தலை ஆமாமா இப்போ சரி இனிமேலாவது செயல்படுத்தணும் அப்படின்னு அதை திருப்பி தான் நமக்கு தோணுது அப்போ என்ன ஆகுது எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுட்டு விட்டுட்டோம் இப்படி தான் இருக்கிறது அப்போ அதை விட்டு அழுத்தமான விழிப்புங்கிற அடிப்படையில் வரும்போது இதை மீண்டும் 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 சிந்தனை செய்து சிந்தனை செய்து அழுத்தம் கொடுக்கும் பொழுதுதான் தான் அது விலகும் அதற்கு அழுத்தமாக தவம் செய்து 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 அழுத்தம் கொடுத்தா தான் விலகும் சரி அப்போ இந்த உள்ளதை உணர்தல் அழதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் ரைட்டா இப்போ இந்த உள்ளதை உணர்தல் அப்படிங்கிறது வந்து இறை உணர்வுன்னு சொல்லிட்டோம் இறை உணர்வு என்பதுதான் உள்ளதை உணர்வுன்னு வச்சுக்கோம் அது இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உள்ளதை உணர்தலை ஒரு மூன்று பிரிவாக பிரித்து பார்ப்போம் உள்ளதை உணர்தலை மூன்றாக பிரிக்க நம்ம வசதிக்காக பிரிச்சுக்கிறோம் பிரித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இதை பிரித்து பார்க்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் முதல் உள்ளதை உணர்தல் என்பது என்ன என்று சொன்னால் இப்போது நம்மிடம் உள்ளதை உணர்தல் எனது புறத்தில் நம்மிடம் என்ன உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உணர்ந்தல் வேணுமா வேணாமா ஒன்றும் இல்லைங்க நம்மிடம் உள்ளதை உணர்ந்தோம்னா நம்மிடம் பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கிறது நான் என்ன நிலைமையில் இருக்கேன் எனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு எவ்வளோ வருமானம் வருது நான் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கேன் எந்த வீட்டில் இருக்கேன் எவ்வளோ வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ செலவில் இருக்கேன் எத்தனை பிள்ளைய படிக்க போகுது எவ்வளவு மாசம் செலவாகுது என்ன என்னுடைய பொருளாதார நிலை இப்போ உள்ளது என்ன இந்த உள்ளதை முதல்ல உணருமா இல்லையா இதை உணர்லதுலேயே நிறைய பிரச்சனை இந்த உள்ளதை உணர்ந்தால் இந்த உள்ளதை உணர்ந்து அதில் என்ன பண்ணணும் அதில் அல்லதை தவிர்க்கணும் அதில் நல்லது செய்யணும் அதுலேயும் நல்ல அல்லதை தவிர்க்கணும் இது முதல்ல உள்ளதை உணர்தல் இது இதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடும் இப்போ இதை இதை இந்த உள்ளதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த உள்ளதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரிடம் நான் சொல்லுகிறேன் அவரிடம் என்ன இருக்காது பத்து பைசா கடன் இருக்காது கடனே இருக்காது இதை உணர்ந்திருந்தால் கடனே இருக்காது எப்படி இருக்காது என்னிடம் உள்ளது இது இப்போ இதை கொண்டு நான் என்ன பண்ணணும் ஏன் நான் வாழணும் அப்போ என்ன பண்ணுறது அல்லதை தவிர்க்கணும்னா அப்போ தேவை என்பதை தவிர இல்லாததை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அதான் அல்லதை தவிர்த்தல் அப்போ முதல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் கூட அந்த தேவையில்லாததை தவிரப்பது என்பதில் ஆரம்பிக்கணுமா வேணாமா ஆரம்பிக்கணுமில்ல அப்படி இருந்தால் கடன் வருமா கடன் என்பதே வராதே இப்போ எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலும் கடன் இல்லாத வீடே கிடையாது சார் என்ன சார் பண்ணுறது கடன் இல்லாமல் எப்படி சார் கடன் இல்லாத ஸ்டேட்டு கிடையாது கடன் இல்லாத நாடே கிடையாது அப்படி இல்லை இருக்கு நாடே கடனில் இருக்குது சார் அதுலேயும் பெரிய கணக்கெல்லாம் சொல்கிறாங்க எப்படி கணக்கு நம்ம நாட்டினுடைய அந்த கடன் அதை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு கடன் இருக்கிறது எல்லாம் நம்மளே வாங்கலை ஆனால் மொத்தத்தில் பிரித்து பார்த்தா இவ்வளோ இருக்குங்க நாடே கடனில் இருக்கு அப்போ கவர்மெண்ட் நடத்துகிற அந்த மந்திரி சொல்கிறார் என்ன கடன் வாங்காம எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஆகிவிட்டோம் அப்படி ஆகிவிட்டோம் மன்னர்கள் காலத்திலலாம் வந்து கஜானா நிரப்பி வைத்து தானே அவர்கள் ஆட்சி செய்தார்கள் கடனை வாங்கினாங்க இப்போ என்ன இப்போ கடனை நிரப்பி வைத்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தானே இருக்கிறது அப்போ இப்பொழுது இப்ப எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வாங்கக்கூடிய வரியில் அந்த வாங்கிய கடனுக்குரிய வட்டி கட்டுவதற்கு அந்த வரியில் இவ்வளவு பர்சன்டேஜ் போயிருது அது மட்டும் இல்லையா இந்த வரியை கட்டுவதற்கு புதிதாக ஒரு வட்டி அதற்குரிய வட்டியை கட்டுவதற்கு புதிதாக ஒரு கடனை வாங்க வட்டியை கட்டுறது இது தனி மனிதர்கள் குடும்பத்திலும் நடக்கிறது நடக்கிறது அப்போது இதை உணர வேண்டுமா வேணாமா என்னிடம் உள்ளது என்ன என்பதை உணர வேண்டும் இந்த உள்ளதில் எப்படி நான் வாழ்வது அப்படிங்கிற ஒரு ஒன்று வேண்டும் மனவளக்கலை படித்தவர்கள் மனவளக்கலையில் இணைந்தவர்கள் வேதாத்திரியின் சீடர்கள் என்று சொன்னால் அவரிடம் என்ன இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது கடனே இருக்கக்கூடாது கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கவலை இல்லாமல் வாழ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கணும் கடன் இல்லாமலும் வாழ முடியும் கவலை இல்லாமலும் வாழ முடியும் ரெண்டும் ஒன்று தான் அப்ப அந்த கவலை ஒழித்தல் அப்படிங்கிறது வந்து அந்த கடனே இல்லாமல் வாழ்வது எப்படி இது வந்து மகரிஷி வந்து நல்லா ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு ரொம்ப தெளிவாக கொடுத்து எப்படி அப்போ இந்த உள்ளதை உணர்தல் உள்ளது அப்போ என்னிடம் இது இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கிறது இதுதான் என்னுடைய வருமானம் இதுதான் என்னுடைய நிலை பொருளாதார நிலை ரைட் அப்போ இந்த நிலையில் வைத்து கொண்டு எப்படி நான் எனது தேவைகளை நிறைவு செய்வது அப்போ என்ன வரணும் தேவைகள் என்றால் என்ன நம்ம வாழ்க்கை தத்துவத்துக்குள்ளே போயிடணும் அப்போ தேவைகள் என்றால் என்ன பசிடாகம் தற்பகுப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளும் நொந்து வேகம் இந்த தேவையை இந்த பணத்தை வைத்து இந்த பொருளாதாரத்தை விட்டு இந்த தேவையை எப்படி நிறைவு செய்யுது இங்கே தானே ஆசை சீரமைத்தல் வருது அப்போது இந்த இதுதான் முதல்ல உள்ளதை உணர்தலாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்படி வாழ்ந்தால் போதும் நான் ஏன் இது மாதிரி வாழ முடியல நாம் நமக்காக வாழ்வதில்லை சமுதாயத்துக்காக வாழ்கிறோம் பிறருக்காக வாழ்த்தோம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க நாம மட்டும் எப்படி பண்ணாம இருக்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக ஒரு ஒரு ஒப்பீடு அப்ப உடன் பிறந்தவரோட ஒப்பீடு ஏத்த வீட்டுக்காரரோட ஒப்பீடு சொந்தக்காரங்களோட ஒப்பீடு இந்த ஒப்பீடு செய்து 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 செய்தே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் இதை வாங்கிட்டார்லே அவர் கார் வாங்கிட்டாரே அப்போ நம்ம எப்படி கார் இல்லைன்னா நம்மளை அசிங்கமாக நினைப்பாரு வாங்கிடுவோம் எப்படி வாங்க கடன் வாங்கிடுவோம் இவ்வளோதானே இப்போ நான் அந்த ப்ரோக்ராமுக்கு கெல் அதை நான் லாகின் உள்ளே நம்மளுடைய இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி டக் ஒரு ஃபோன் வந்தது என்னென்னு கேட்டால் நான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு ஒரு லோன் மேலே நடத்துகிறோம் உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா இந்த உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமானு ஒரு நாளைக்கு எப்படியும் ரெண்டு மூணு ஃபோன் வந்துடுது அப்போ கடன் கொடுக்குறோம் கடன் கொடுக்குறோம் கடன் வாங்கிங்க கடன் வாங்கிங்க கடன் வாங்கிங்க எதுக்குப்பா கடன் எதுக்கு கடன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு காலத்தில் கடன் கேட்டு அலைவாங்க இப்போது கடன் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு குரூப் இருந்துக்கிட்டு அலைகிறாங்க கடன் வேணுமா கடன் அப்படின்னு அலைகிறாங்க ஏதோ தக்காளி வைக்கிற மாதிரி தக்காளி வேணுமா தக்காளின்னு ரோட்டில் விற்றுட்டு போகிற மாதிரி கூவி கூவி கேட்கிறாரு கடன் வாங்க எப்படியாவது உங்களை கடன் வாங்க வச்சார் அதை டீசண்ட்டாக வாங்க வைக்கிறது அது எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் க்ரெடிட் கார்டு கொடுக்குறோம் அந்த கிரெடிட் கார்டை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை கூட்டுறோம் லிமிட்டை கூட்டுறோம் லிமிட்டை கூட்டுறோம் இப்படியே கொண்டு போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் லிமிட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க என்னுடைய கிரெடிட் கார்டு நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னு அதை வாங்கினதில் பதினஞ்சாயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சது இப்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க உங்கள் லிமிட்டை நாங்கள் கூட்டிட்டோங்க கூட்டிட்டோங்க கூட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே கால லட்சம் ரூபாய் கூட்டி வச்சுருக்காங்க ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்போ என்ன பண்ணுறது என்ன என்ன வாங்கிறது நம்மளை எப்படியாவது அதாவது மனிதனை எப்படியாவது கவலையில் ஆழ்த்தி விட வேண்டும் சிக்கலில் சிக்க வைத்து விட வேண்டும் இப்படின்னு நிறைய பேர் துடிக்கிறாங்க இன்றைக்கி சமுதாயமே அப்படி தான் இருக்கிறது அப்போது இப்போ நம்ம உள்ளதை உணர்ந்து வாழ்ந்தார் நாம் இது எதுக்கு வாங்கணும் இது தேவையா அப்போது இப்போ நல்லா பாருங்கள் இந்த பொதுவாக கடன் வாங்கி நாம் என்ன பொருள்கள் வாங்கிறோமோ என்ன செலவு செய்கிறோமோ அது மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் மூன்றில் இருக்காது இருக்காது அதற்காக கடன் வாங்கியவர்களே இல்லை இல்லை பசி தாகத்துக்காக கடன் வாங்கியவர்கள் யாராவது இருக்கிறார் இல்லை இல்லை தற்போபத்தில் இருந்து பாதுகாப்பு வாங்கறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்களா இல்லை அப்போ உடல் கழிவுகளும் உந்து வேகத்துக்காக இந்த மூன்று தேவைகளையும் நிறைவு செய்து வருவதற்காக நான் கடன் வாங்க இல்லை இதை மீறுவதற்காக வாங்கினோமா ஆமாம் இதை மீறுவதற்காக வாங்கியிருக்கிறோம் அப்போ அந்த மீறுதல் என்பதே தவறு அந்த மீறுதல் என்பதற்கு கையில் இருந்துட்டு மீறினாலும் பரவாயில்ல கடன் வாங்கி மீறுறது ரைட்டா இன்றைக்கி கடன் வாங்கி என்னென்ன செஞ்சீங்கன்னு அப்படியே ஒரு லிஸ்ட் எடுப்போம் இப்போ அப்படியே நம்ம தற்சோதனையில் இருக்கிறவங்கள்கிட்ட எல்லாம் எல்லோரும் கடன் வாங்கிருக்கீங்களான்னு கேட்டால் எல்லோரும் கை தூக்கிடுவீங்க ஆமாம் கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி என்ன பண்ணணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தேவையானதை பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப தேவையில்லாததை பண்ண தான் நிறையா இருப்பாங்க சில பேர் தேவைக்கு தான் சார் பண்ணோம்னு கை தூக்குவாங்க கரெக்டு தூக்குவாங்க அதில் எப்படியும் இப்போ எப்படியும் நம்ம இப்போ இருக்கிறதுல எப்படி ஒரு இரநூறு பேர் தேவைக்கு தான் நாங்கள் கடன் வாங்கினோம்னு தூக்குவாங்க என்னங்க தேவை அப்படின்னு சொன்னால் இருந்து பாதுகாக்க வீடு கட்டுறதுக்கு நாங்கள் கடன் வாங்கினோம்னு சொல்லுவாங்க ரைட் பரவாயில்ல வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினதுங்கிறது ஒரு பெரிய கடன்னு சொல்ல முடியாது கடன்னு சொல்ல முடியாது அது வந்து ரைட்டு அது தேவையின் அடிப்படையில் வருது தட்பத்தில் இருந்து பாதுகாப்பு அது ஒன்றும் சொல்ல முடியாது என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்குவோம் ஆனால் அதை கடன் என்று சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் பத்து லட்ச ரூபா வேல்யூ உங்கள்கிட்ட இருக்குது அஞ்சு ரூபா கடன் இருக்குது அஞ்சு லட்ச ரூபா போய் மீதி அஞ்சு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருப்பு தான் இருக்கிறது அப்போ இது ஒன்றும் எந்த நேரத்தில் வேணாலும் இதை என்ன பண்ணிடலாம் கொடுத்துட்டு கடன் அடைச்சிடலாம் அது இல்லை ஆனால் இந்த கடன் வாங்கி எத்தனை மற்ற செய் பொருள்கள் வாங்குகிறோம் எத்தனை செலவுகள் செய்கிறோம் என்று பார்த்தால் நிறைய இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் அப்போ இந்த இடத்துல நாம் உள்ளதை உணர்தல் என்பதை இந்த அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்கணும் இங்கே தான் அந்த தரிசோதனைங்கிறது தொடங்கணும் இதில் தொடங்கணும் முதல்ல மனவளக்கலையில் நாங்கள் பயிற்சி எடுத்துருக்கிறோம் என்று சொன்னால் என்ன பண்ணணும் முதல் கடன் இருக்கக்கூடாது இருந்தால் அதை கட்டுறதுக்குரிய ஒரு முயற்சி அதில் அப்படியே எடுத்து அதை கட்டிடுற அளவுக்கு வந்துடணும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க கவலை வெள்ளத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கடன் இருக்குதுன்னு வச்சுங்க உங்களிடம் அதை அடைப்பதற்கு என்ன இருக்கிறதோ அதில் உங்களது மானத்தை தவிர ஏதா இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்க அதை இழந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த கடனை கட்டிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவார் முதல்ல அதை கட்டிடுங்க அப்படிம்பார் அப்போ அதை அதை வைத்து கொண்டு நீங்கள் மனதில் அப்படியே கவலையோடு இருந்து அது அங்கே தான் கூடாது அப்படிம்பார் அப்போ இந்த முதல்ல உள்ளதை உணர்துங்கிறது இந்த நிலையில் நமது பொருளாதார நிலையில் உள்ளதை உணர்தல் என்ற ஒரு தற்சோதனை வேண்டும் இதை நல்ல தற்சோதனை பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணணும் இதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க பண்ணி பார்த்தோம்னா நிறைய அதில் அல்லதை தவிர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அல்லது என்பது தான் நிறைய செஞ்சிருப்போம் வாழ்க்கையில் செஞ்சு தான் சிக்கலில் மாட்டியிருப்போம் அப்போ என்ன பண்ணலாம் இனிமேல் இது அல்லதை செய்வது இல்லை கடன் வாங்கி நான் வந்து இதெல்லாம் வந்தது இது வாங்கணும்னு அவசியம் இல்லை சில பேர்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னா இதெல்லாம் டியூக்கு வாங்கலைன்னா நம்ம இந்த பொருள் எல்லாம் வாங்க முடியாது சார் அப்படி என்ன பொருள் நான் டியூவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் டியூவுக்கு வண்டி வாங்கினேன் டியூவுக்கு வந்து கிரைண்டர் வாங்கினேன் எல்லாமே டியூக்கு வாங்கினேன் அப்படிம்பாங்க சரி டியூக்கு வாங்கினீங்களே டியூக்கு வாங்கிட்டு டியூ கட்டுறீங்களா ஆமாம் கட்டுறான் இப்போ அதனுடைய பொருளுடைய விலை எவ்வளவு பதினஞ்சாயிரம் அதை நீங்கள் கட்டி முடிக்கும்போது அதனுடைய மொத்த வேல்யூ எவ்வளோ இருக்கு இருபத்தி ரெண்டாயிரரூவா ரைட்டா அவன் வட்டியோடு சேர்த்து போட்டு விட்ருன்னு வச்சுக்கங்க இருபதாயிரருவான்னு வச்சுக்கங்க இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் அதை கட்டினீங்க ஒரு ஒன்றரை வருஷம் கட்டணும் சரி இந்த ஃப்ரிட்ஜை ஒன்றரை வருஷம் கழித்து வாங்கிக்கலாம்னு சொன்னோம்னா அந்த வட்டியெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாதத்தில் என்ன பண்ணிடலாம் அதே ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் கழித்து வாங்கிக்கலாமே இப்போ என்ன இப்போ வாங்கலைன்னா செத்தாக போயிடப்பறம் அந்த இடத்துல தான் நம்ம சோதனை செய்யணும் என்ன செய்யணும்னா இது இல்லைன்னா நான் வந்து என் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிருமா இந் இதை செய்யவில்லை என்று சொன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்னால் அதை மட்டுந்தான் செய்ய வேண்டும் அதாங்க செய்ய வேண்டியது அதான் செய்ய வேண்டியது மற்றதெல்லாம் செய்யக்கூடாதது அல்லது தவிர்க்க வேண்டியது உயிர் போகிற விஷயத்தை மட்டும்தான் செய்யணும் அதாவது என்ன பண்ணக்கூடாது அந்த உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் ஆனால் பெரும்பாலும் அது இருக்காது இருக்காது சரி அப்போ அந்த அடிப்படையில் முதல் உள்ளதை உணர்தல் இது ரெண்டாவது உள்ளதை உணர்தல் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு போனோம்னா ரெண்டாவது உள்ளதை உணர்தல் என்ன நம்மிடம் நமது கருமையத்திலே எவ்வளவு கர்மவினை இருக்கிறது என்ற உள்ளதை உணரும் அது நம்மள்கிட்ட உள்ளது தானே அது உள்ளது உள்ளதானே அதுதான் நம்மளிடம் பெர்மனண்ட்டாக உள்ளது இப்போ முதல்ல உள்ளதை உணர்தல் கூட பார்த்தீங்கன்னா மாதம் வரும் போகும் இருக்கும் போயிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது உள்ளது உணர் இருக்கே அது நம்மிடம் உள்ளது நமது கரும உள்ளது எப்படி உள்ளது அப்பா அம்மா கொடுத்தது சஞ்சீத கர்மம் நாம் செஞ்சது பிரார்த்த கர்மம் டோட்டல் இப்போ என்னாச்சு நம்மிடம் இருக்க இருப்பாக இருக்கிறது நம்மிடம் முதல்ல கர்மவினை இருக்கிறது என்பதை உணரணும்ல இந்த உள்ளதை உணர வேண்டும் இந்த கர்ம வினை தான் எனக்கு துன்பமாக வருகிறது என்பதையும் உணர வேண்டும் இந்த கர்ம வினை தான் கெட்ட எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் சில பேர் என்னன்னு தெரியலைங்க எனக்கு என்னமோ அப்படியே கே கெட்ட எண்ணமாக வந்துக்கிட்டு இருக்கு ஏங்க வருது கெட்டதெல்லாம் உள்ள வச்சுருக்குறோம் இல்லையா அதுதானே எண்ணமாக வருது நம்மிடம் உள்ளது அதுதானே இருக்கிறது அது நிறைய இருக்கு அதனால் வருது நம்மகிட்ட இருக்கிறதானே வரும் ரைட்டா சட்டியில் இருக்கிறதான ஆப்பையில் வரும்னு ஒரு கதையை நம்ம பார்க்குற மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதானே வரும் அப்போ கெட்ட என்னமாக வருகிறது என்று சொன்னால் அப்படிதானே வரும் அப்போ நம்மிடம் உள்ளதை உணர்தல் உள்ள பதிவை உணர்தல் ஆனால் இது எவ்வளோ இருக்குன்னு என்ன சார் அளந்தா பார்க்க முடியும் அப்படின்னு அளந்தெல்லாம் பார்க்க முடியாது அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும் மதுரை கேட்கும்போது சாமி இந்த பதிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் சொல்கிறார்ல உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் சரி உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு அங்க என்ன இருக்கு அழுத்தமாக அங்க பதிவுகள் கர்மவினை இருக்கிறது என்பது இது உள்ளது உள்ளது இது யாருடையது நம்முடையது என்னுடையது இப்போ நம்ம முதல்ல சொன்னதுல கூட என்னிடம் உள்ளதை உணர்தல்னு நாம வீடு வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் நிலம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வச்சிருக்கோம் சொல்கிற உள்ளதை உணர்ந்தல் கூட அது என்னுடையது என்று உறுதிப்படவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு அது என்னுடையது என்று தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு என்னிடம் இருக்கிறது இந்த வீடு இப்போதைக்கு என்னது இப்போதைக்கு நான் இந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் இது என்னுடையது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை இது எந்த நேரத்தில் வேணாலும் வேறு ஒருவருடையதாக மாறி விடலாம் அவ்வளோதான் இதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து நான் வேற வேறு யாருக்கும் அது மாறிடும் அப்போ இந்த பொருள்கள் நிலையில் நாம் பார்க்கக்கூடிய உள்ளது அனைத்தும் அது நிலையானது இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது உள்ளதை உணர்தல் இருக்கிறது அல்லவா என்னிடம் உள்ளது என்னிடம் உள்ள கர்மவனை அது முழுக்க முழுக்க அது என்னுடையது மட்டுமே அது வேறு யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாது நீ கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியாது அது என்னுடையது தான் எப்படி உறுதியாக சொல்கிறேன் இது என்னுடையதுங்கிறது இன்னொன்று வச்சுக்கோங்க என்னுடையது என்று நாம் சொல்லி கொள்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன என்று சொன்னால் இந்த கர்மவினை மட்டும்தான் மற்றது எதுவுமே என்னுடையது என்று சொல்லவே முடியாது ஏனென்று சொன்னால் நாம் மரணத்தின் பிறகு இந்த உடலை விட்டு வெளியேறுகிறோம் அல்லவா இந்த ஆன்மாவாக வெளியேறுகிறோம் அல்லவா வெளியேறும்போது இந்த உடைமைகள் எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது சொல்லுவார் இல்லையா பட்டினத்தார் சொன்னார் இல்லையா கதற்ற ஊசியும் வாராது கடை என்று சொன்னார்ல அந்த ஒரு சின்ன ஊசியை கூட நீ எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா ஐயோ இவ்வளவு பெரிய காரு இவ்வளவு நகை இவ்வளவு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே விட்டுட்டு தான் போகணும் விட்டுட்டு தான் போகணும் மகிழ்ச்சியிட்ட சொல்லும்போது சாமியா அவர் எதையுமே கொடு கொஞ்சம் கூட கொடுக்கவே மாட்டேங்கிறார் சாமி ரொம்ப கருமையாக இருக்கார் எதையுமே யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ சொல்லுவார் மகளை சொல்லுவார் வச்சுட்டு போகிறாருப்பா அவர் என்ன கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு என்ன கொண்டுட்டா போகிறாரு நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கீங்க அவர் ஒரு நாளைக்கு மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவார் ஆ அப்படின்னு சொல்லுவார் அப்போ எவங்களுக்கு மொத்தமாக இறந்து மரணம் அப்படிங்கிற அன்னைக்கு மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் ஆ அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் அப்போ அதெல்லாம் என்னுடையதா இல்லை ஆனால் இப்போது ரெண்டாவது உள்ளதை உணர்றோமே இவ்வளவு உள்ளது என்று கர்மவினை அது என்னுடையதா என்ற என்னுடையது தான் ஏனென்று சொன்னால் இறந்த பிறகு நமது ஆன்மா வெளியேறும்போது அதில் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் அப்படியே அந்த டோட்டல் பத்திரத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணும் எடுத்துக்கிட்டு போயிடும் இந்த கர்ம வினையோடு தான் அது வெளியே அப்போ நம்ம கூட வர்றது எது அந்த கர்ம வினை தான் நம்ம கூட வருது இறந்த பிறகு எது நம்ம கூட வருதோ அது என்னுடையது நம்ம இறந்த போறது நம்ம மனைவி கூட கூட வர மாட்டாங்க அவங்க அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவாங்க மகன் எது வரைக்கும் வருவான் அந்த சுடுகாட்டை வரைக்கும் வந்துட்டு அவனும் திரும்பி போயிடுவான் யாரும் நம்மளோட கூட வர மாட்டாங்க நம்மளுடைய நகை காரு எதுவும் எல்லாமே எது வரைக்கும் வரும் சுடுகாட்டு வரைக்கும் வரோம் அப்புறம் போயிடும் திரும்பி போயிடும் ஆனால் இந்த கர்மவினை இருக்கிறதே உள்ளது நம்மிடம் உள்ளது அது அப்படியே கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் அப்படியே வரும் நம்ம கூடயே வரும் அப்போ என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு உரிமை கொண்டாடக்கூடியது எதுவாக இருக்கிறது இந்த பதிவு எந்த பதிவு இந்த கர்மவினை என்ற பாவ வினை பாவ வினை அப்போ நம்மிடம் பாவ வினை இருக்கிறது என்பதை உணர வேண்டுமா அல்லவா இந்த உள்ளதை உணர வேண்டும் அல்லவா இந்த உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்க்கணுமா இல்லையா இது ரெண்டாவது ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம மனவளக்கலையில் ஃபஸ்ட்டு அந்த உள்ளதை உணர்தல் வரும் அடுத்து இந்த உள்ளதை உணர்தலுங்கிறது வரும் நீங்கள் அகத்தாய் பயிற்சியில் பாருங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இதில் ஆசை சீரமைத்தல்னு வரும் அப்புறம் கடைசியில் போயிட்டீங்கன்னா யார் தத்துவமும் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் வந்துடும் வந்துடுமா அப்போ ரெண்டாவது உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் உணர்ந்தாத்தான் தவிர்க்க முடியும் தவிர்க்க முடியும் அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினையை உணரும்போது இதுதானே துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ இனிமேல் அதை கூட்டினால் அதுவும் துன்பமாக வருமல்லமா வேண்டாம்ப்பா ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த கர்ம வினை தான் துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரிவதில்லை இப்போ யாருக்காவது தெரியுதா ஏன் இந்த கொரோனா இப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சயின்ஸு சமுதாயம் ஏதாவது சொல்லுதா வந்துருச்சு கைட்டா ஏன் வந்தது மனிதர்களுடைய அட்டு ஒட்டுமொத்த கர்ம வினையினுடைய அந்த பதிவு வாழ்ந்தாந்தத்தில் போய் மோதி அதுதான் இப்படி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு கர்ம வினைதான் காரணம் இல்லாட்டி வராது எந்த துன்பமும் வராது சுனாமி வருதா மக்களுடைய கர்மவினை புயல் வருதா கர்மவினை கால காலமாற்றங்கள் இப்படியெல்லாம் வருதா எல்லாம் கர்மவினை கர்மவினை இல்லாமல் எதுவுமே வராது ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அது கர்மவினை இல்லாமல் வரவே வராது வராது இப்போ என்னாச்சு இந்த கர்ம ஒட்டுமொத்த சமுதாய வினையாக மாதிரி மொத்த மொத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னு கேட்டால் இந்த கர்மவினையினுடைய ஸ்ட்ரென்த்து அடர்த்தி கூடிவிட்டது அப்போ இந்த ரெண்டாவது நிலையை உணரணுமா உணரணும் அப்புறம் மூன்றாவது நிலையில் உள்ளதை என்னதை உணர்றது என்று கேட்டால் அங்கே தான் உள்ளதை உணர்தல் எல்லாமே இங்கே உள்ளது எல்லாமே அதே இறைவெளிதான் இறைவழிதான் முதல் பஞ்சபூதங்களாய் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவாய் மலர்ந்துள்ளது என்ற உள்ளதை உணர்தல் என்பது மூணாவது ஸ்தீ அங்கே தான் பிரம்மையானம் அப்போ இந்த உள்ளதை உணர்தலை மூன்றாக பிரித்து பார்க்கிறோம் அந்த மூன்றாக பிரித்து பார்ப்பதில் இந்த தற்சோதனை என்பது முதல் இரண்டு உள்ளதை உணர்தல் என்பது இந்த தற்சோதனையில் வருகிறது ஆக உள்ளதை உணர்தல் அது உள்ளதை உணர வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை உள்ளவாறு உணர வேண்டும் என்று சொன்னால் ஆழ்ந்த துரியதவம் செய்ய வேண்டும் இல்லாட்டி உள்ளதை உள்ளவாறு உணர முடியாது அது வேறு மாதிரி உணர்வோம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சமுதாயத்தில் போய் பாவமாகுது புண்ணியமாகுது அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி எட்டு பேர் இருப்பாங்க பாவம் புண்ணியமே கிடையாதுயா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க இந்த யூனிவர்சிட்டியில் போய் ரொம்ப படிச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டியில் போய் படித்தவங்க எல்லா பேரும் இன்னைக்கு வந்து இயற்கைக்கு முரணாக செயல்படுவதில் நம்பர் ஒன் அவங்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் சயின்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இயற்கை இயற்கைக்கு முரணாக இயற்கையை எதிர்ப்பது அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே நமது தற்சோதனையில் மூன்று உள்ளதை உணர்தல் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் தான் வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் அப்படியே ஒரு ஒவ்வொரு அகத்தாய் பயிற்சிக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே உள்ளதை உணர்வோம் முதலில் இப்போ இன்றைக்கு முதற்கொண்டு நம்மிடம் பொருளாதார நிலையில் நம்மிடம் உள்ளது என்ன நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்